ஐயா ஜனங்களுக்கு மாறி பிடிக்குமா? ஐயா பிடிக்கவே பிடிக்காது. இந்த புறா வளர்க்குற கேங்கெல்லாம் தான் அவங்க கூட ஃப்ரெண்டு. மற்றபடி ஜனங்களுக்கு இவன் மேலே செம்ம காண்டு சார். சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலி கேங்கெல்லாம் இம்சம் பண்ணுவான் சார். டெய்லி எதனா ஒரு ரூபத்தில் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துனேன். இப்படி தான் ஒரு நாள் முடிவெட்ட போனான். போனவன் நேராக வெயிட் பண்ணாமல் சீட்டில் போய் உட்கார போனான். ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருந்த கஸ்டமர் ஒருத்தன் மாறி அப்படி நிறுத்திட்டு சீட்டில் உட்காந்தான். அவ்வளோதான், பெருவாயம் பண்ணுறவனுக்கு அவள் பிடிச்ச மாதிரி அவனை பிடிச்சி மொட்டையடிச்சு விட்டான். இவனுக்காக பரவாயில்ல, லாஸ்ட் கம்மி. ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச் ஓடிருந்துச்சு. இவன் நல்லா ஃபுல்லாக குடிச்சு ஒரு டிவி ஷோரூமில் போய் கிரிக்கெட் பார்த்துருந்தான். ஒன் பால் த்ரீ ரன், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? வேர்ல்டு கப்பு செமிஃபைனல் மேட்ச். அவனுக்கு கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து இந்தியா தோத்துருச்சு. ஓ மை காட், குழந்தைங்க கூட நிம்மதியா விட மாட்டான் சார். குழந்தைங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்றான்? அவன் கூட இருக்கிறவங்களாவது ஒழுங்காக நடத்துகிறானா? அவன்கிட்ட ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு பட்டப்பேரே அடிதாங்கி. இவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அந்த அடிதாங்கி எங்கே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வச்சு சம்மந்தமே இல்லாமல் மொத்து மொத்துன்னு மொத்தினா தான் அவனுக்கு கோவமே தனியுமா. ஏன்டா பீர்வலை ஏத்துனானுங்கோ? மாறி கூடவே தெரியற இன்னொரு அறுபத்தி ஒன்று இருக்கு. அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமை அதுனே பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சிறக்கடிப்பேன். அப்ப மத்த நாள குடிக்க மாட்டீங்க? குடிப்பேன். அப்ப மத்த நாள கம்பல்சரி குடிக்க மாட்டீங்க? ஐயோ தேர்ட்டி ஃபிலோ மத்த நாள டெஃபினட்டா குடிப்பேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சிறக்கடிப்பேன். இந்த சனிக்கிழமை போயிருக்கிறானே, அவன் வார வாரம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி மாறிக்கின்னு ஸ்பெஷலாக தனியாக ஆடல் பாடல் ப்ரோக்ராம் நடத்துவான். எல்லாரையும் வலுக்கட்டமேட்டு வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாட சொல்லுவான் சார். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. அப்படின்னா I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by Mr. Mari Bosch team proudly presents the name of Sirikalena Gali. என்ன இங்க பாருடா, இந்த குழந்தையுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருடா. சனி பிடிச்ச மோதி இப்படி ஆடுறான். இவ்வளவும் நடக்கும், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயத்தை ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் சார். நேற்று கூட ஏரியாவில் ஒரு டோர்னமெண்ட்டு, வழக்கம் போல மாறி தான் கப்படிச்சேன். இன்னைக்கு ஏரியாவில் அளப்பற தாங்க முடியாது சார். வணக்கம் சார். நீங்க யார் என்னன்னு தெரியாம நாங்க குடி வந்த புதுசுலயே உங்ககிட்ட தப்ப நடந்துக்கிட்டோம் சார். உங்ககிட்ட சேர வேண்டியது நாங்க கரெக்ட்டா கொடுத்துருவோம். என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் டெல்லியில வசதியா இருந்தாங்க தான். பிசினஸ்ல பெரிய லாஸ்.
அதான் இப்படி டைட்டா இருக்கு. நாங்க கூட டெய்லி நைட் ஆனா டைட் ஆயிடுவோம். என்னடா அதுல சார், கொஞ்சம் டைம் தேவை சார். இன்னும் கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்க பொண்ணை பார்த்தா சாரி சொல்ல வந்த மாதிரி தெரியல. சாரி விக்கி வந்த மாதிரி தெரியுது. ஏமா சாரி சொல்லுமா? சாரி. நீங்க யாருன்னு தெரியாம நான் இன்னைக்கு அப்படி நடந்துட்டேன். அதான் இப்ப அண்ணன் யார் தெரிஞ்சதுல எப்படி நடந்துக்கீங்க? கோபமா? திமுரா? ஆமா திமுரா. ஏகத்தாளமா? ஏகத்தாளமா. ஏதோ நீ தான் பெரிய இது மாதிரி. ஏதோ நாதா பெரிய இது மாதிரி நடந்துட்டேன். பண்ணுவாங்க. எனக்கு சொல்லிட்டு போறாரு பார்ட்னர்னா? எல்லாமே நல்ல விஷயம் தான். இனிமே அது உங்க கடை கிடையாது, நம்ம கடை. வாழ்த்துக்கள். கேலண்டரில் பார்த்தா நீ நாள் நல்லா இருக்கு. இன்னையிலேருந்து நம்ம பார்ட்னர்ஸ். ஓகே ஷேக் ஹேண்ட். இந்த கடைக்கு பார்ட்னர் நம்ம மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஊர் உலகத்துக்கு நம்ம தான் பார்ட்னர்னு தெரிய வேணா. பாரு பீஸ் எப்படி நிற்குது. இந்த பீஸ் ஏதாவது செஞ்சு விடும் மாதிரி சேஞ்சு. தங்கி இது ஓகேவா? இல்லைண்ணே அண்ணே இவா விட்டுப்பட பாப்பியா. மாரி கஸ்டமர் வந்திருக்காங்க. ஏய் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. போய் காபி எடுத்தா போ. லேட்டா போய் காபி எடுத்தா போ. ட்ரெஸ் வாங்க. இல்ல இல்ல போ போ போ. ஏய் என்னடா அந்த பொண்ணு லுங்கி கட்டி வந்திருக்கே. போடா ரெண்டு பிட்டு தனியா வந்திருக்குது. இந்த கடையில பிசினஸ் பார்ட்னர் ஆக. ஹலோ சார், மைசெல் சாமிநாதன். ஆ வச்சுக்கோ. நான் கூட எங்கள் அப்பா பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கேன். ஜுவல்லரி ஷாப் பார்ட்னர். அப்படியா? ஆமாம் சார். சரி சரி சரி. ஃபேஸ்புக்கில் பார்த்து இங்கே வந்தோம். கரெக்டாக நடத்துக்கு தான் வந்துருக்கானுங்க. 23rd மேரேஜ், 22nd மெஹந்தி வச்சுருக்கேன். கட்டிக்கு போகிற பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு மெகந்தி இன்னொருத்தி வேறு வச்சுருக்கேன். அந்த போட்டனா? ஐயோ அப்படி இல்லை சார், இந்த மருதாணி போடுவாங்களே அந்த ஃபங்க்ஷன். ஏய் சாரி சார் சொல்லுங்க. சாரி. மருதாணி போகிறதுலாம் தனி ஃபங்க்ஷன் வச்சுக்கிறானுங்க. அவன் கல்யாணத்தையே கடன் வாங்கி தவிச்சுன்னுக்கிறான். சிரி என்ன சிரிங்கண்ணா? நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு சிரிதேவி ரேட்லாம் பேசிட்டியா? இல்லை டிசைன்ஸாக பார்க்குறாங்க. ஆ பார்க்கட்டும் பார்க்கட்டும். ஆனால் ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆ ஸோ இரு 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 இரு, நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, பார்ட்னர் கேட்காதே முடிவு பண்ணுவேன். நீ மாரி இந்த மாதிரி தெரிஞ்சு இது ரொம்ப அதிகமாக இருக்கே சார். எங்கள் கடை ஸ்பெஷல்மா, அதுக்கான ரேட்டை நீ கொடுத்தானே ஆகணும். மிஸ்டர் மாரி ரொம்ப அநியாயமாக இருக்கு. டேய் டேய் ஆமாண்டா, மருதாணிக்கெலாம் ஃபங்க்ஷன் வைக்கிற நீ, இது உனக்கு அநியாயமாக இருக்காடா? சரி நாங்கள் போயிட்டு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறோம். ஆமாம் சார், நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். இந்த கடையில் தான் நீ துணி எடுக்கிற, இதான் ரேட். இப்போ 50%, டெலிவரி அப்போ பாக்கி 50%. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த பார்ட்னர் ரவுடி மாதிரி பே பண்ணுறாரு. யாரை பார்த்தா ரவுடி மாதிரினா?
தோடி தான் மிஸ்ட போட்டு பாத்தியா, இப்படிதான் பிசினஸ் நடத்தணும். உன்னை நம்பி நான் எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி ஒப்படைக்கிறது? சாயங்காலமா நீ கட்டிங் அமைச்சுட்ருக்க. நான் ஒருத்தருக்கு தேம் தேம் எழுதுறான், எல்லாம் ஓட்டுறீங்க. யாருடி செல்ல உங்களை அடிச்சது? மிஸ்டர் டி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. தவட்டப்பா சார், மூணு நாளாக ஒரே டெத்து சர்டிஃபிகேட்டாக பார்த்து பார்த்து கனவுல கூட சாவை பற்றியே வருது சார். சந்தேகப்படும்படியாக அந்த ஏரியாவில் ஒரு சாவும் நடக்கலை சார். அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு ரிஜிஸ்டர்டு போலீஸ் கேஸோட மேட்ச் ஆகுது. அதையும் செக் பண்ணிட்டேன், மாரியோட எதுவுமே கனெக்ட் ஆகலை சார். இந்த கொலையை நடக்கலை சார். தயவு செஞ்சு இப்போயாவது இதோட விட்டுருங்க சார். மாப்பிள்ள பயந்து அழுதாருல, அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு அவன் மேலே லவ்வே போச்சான். கல்யாணத்தையே நிறுத்திட்டான். சந்தோஷப்படு, கல்யாணம் பண்ணி தான் காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருப்பான். ஏய், இப்போ புரியுதா? இந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் டோட்டலாக வேலையே ஆகாது. எப்போ எதுக்கு எப்படி கழட்டி விடுவாளுங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னப்பா கருத்தூசி போடுறேன்? சிரிக்காதீங்க, நான் கடைக்கு மெட்டீரியல்ஸ் வாங்க பெரிய கடன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த காசை வச்சு தான் கடனை அடைக்கலான் இருந்தேன். அன்னைக்கு தான் 50% அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தேன், அதை வச்சு கடனை கட்டு. அந்த காசை நான் திருப்பி தந்துட்டேன். ஏன்? எனக்கு நியாயமாக தான் சம்பாதிக்கணும். இப்படிலாம் நீ கம்பெனி நடத்தினீன்னா நிறையா பைசா பார்க்க முடியாது. எனக்கு இதை விட்டால் நிறையா தொழில் இருக்குது. உன் கடனை எப்படி அடிக்கணும் நீ பார்த்துக்க. நான் வரட்டுமா? பாய். ஒரு மாதிரி இருக்குதுரா, போர் அடிக்குது. ஏதாவது வேலை பண்ணணும். எஸ்ப்பா, இந்த குழந்தை உங்களுக்கு கரத்தில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. என்னடா இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்? ஏய், என்னடா அடித்தடி செஞ்சோம், கை கால்லாம் உடைச்சோம், மாமூல் வாங்கினோம், புறாலாம் பறக்க விட்டோம், ரேஸ் விட்டோமே, அதெல்லாம் வேலை என்ன வருது? ஏய், உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு தீமைச்சிரா? இல்லைப்பா, என்ன வேலை உனக்கு தெரியும்? ஏய், எல்லா வேலையும் செய்வேண்டா. எல்லா வேலையும்? எல்லா வேலையும் செய்வேண்டா. அப்போ நம்ம ஏரியா முருகன் சொல்லி ப்ரெஸ்ஸை பிடிச்சி பெயிண்ட் அடிக்கிறியா? ஏய், பெயிண்ட் அடிக்கிறதுலாம் எப்படிரா? அதெல்லாம் ஆர்டிஸ்ட் வேலைடா, எனக்கு வராதுரா. போற வரவனால அடிக்கிற பெயிண்ட் அடிக்க மாட்டியா? ஏய், போற வரவன் அடிக்கிறதோ பெயிண்ட் அடிக்கிறது ஒன்னாடா. அப்ப நம்ம ஏரியா மெக்கானிக் மணி இருக்கானே, அவனை அடிச்சு தோத்துக்கு நீ வேணா கடை பாத்துக்கிறியா? அச்சு தோத்துறதுக்கும் ஓகே, ஆனா மெக்கானிக் வேலை புர்றா, கைட்டி மாட்டி, எனக்கு வராதுரா. எல்லா வேலையும் தெரியுமா? ஏய், எனக்கு தெரியாத வேலை யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுவேன்? சாயந்தரம் விடுமா ராணிக்கா? அவன் ஊடுக நம்ம வாழ தொட்டு தரல, ஆட்டோ ஜோகணுமாண்ணா, அது நம்ம கிட்ட தானே இருக்குது. ஏய், கரெக்டா? என்ன அதை வாங்கி பாட்பாட்டா பிரிச்சு வித்துலான்றியா? வச்சு ஆட்டோ ஓட்டலாம்டா. வாயில ஓட்டினா பார்த்தா அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும். அப்ப நாளிலிருந்து நம்ம ஆட்டோ ஓட்டுறோம். நீ கிளம்பா, பார்த்து போயிட்டேன். இல்ல ஏறு. ஏ ராவ வள பாருங்க. ஏய் ஏறா, போயேனா மாரி குடுறது போ. சைதப்பட்டி ஆட்டோல போக மாட்டேன்.
அண்ணே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. பார்த்து போட்டு வேற உன்ன தூக்கி உள்ள வச்சிருக்கான் அவனை நானே வச்சு செய்யணும். நீ அதெல்லாம் உடனே விடிஞ்சா தீபாவளி நீ ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டல, இனிமேல் ஏரியாவில் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு. நீ பாத்தியா திரும்ப அவன் அழிச்சாடி ஆரம்பிச்சிட்டான். ஏய் நீ வேற சும்மா இருக்கி, அவனால தான் வெளியே வந்துக்கிறேன். வருது வந்துட்டாங்களா? நீங்க தீபாவளி தீபாவளி ஒவ்வொரு கடையா வாங்க ஆரம்பிங்கடா. பிரேமே ரோட்டு கடைதான் வாங்க. என்னையா மறுபடியும் வந்துட்டானுங்க? ஏய் காசுடுறா தம்பி, தீபாவளி டைம் பா. உனக்கு தீபாவளினா நான் என்ன பண்றது? எடு எடு காசு எடியா. அண்ணே காசு எடுனே, வீட்டுக்கு டைம் ஆச்சு. என்ன மாதிரி எப்பயும் வாங்கறது தானே? பாவம் அது. அண்ணே நீயாவது கொடுண்ணே. வெட்டிக்கலாம் பாவம்.